ஸ்ரீ சுந்தரகாண்டம் 31வது சர்க்கம். அன்னை சீதை ஹனுமானை பார்க்கிறார். மேற்கண்டவாறு பலவாறு சிந்தித்த பின் ஒரு முடிவிற்கு வந்த அந்த உயர்ந்த வானர் அன்னை சீதைக்கு கேட்கும்படியாக இனிமையான குரலில் ஸ்ரீ ராமபிரானின் கதையை கூறத் தொடங்கினார். அவர் கூறினார், தசரதன் என்று ஒரு பலம் பொருந்திய அரசர் இருந்தார். அவர் பக்தி மிகுந்தவர். தேர்கள் யானைகள் போன்றவற்றுடன் கூடிய பெரிய இராணுவம் அவரிடம் இருந்தது. அவர் உண்மையானவர், உலகெங்கிலும் புகழ் பெற்றவர், ராஜரிசிகளுக்குள் அவர் மேன்மையானவர், விரதங்களை அனுசரிப்பதில் அவர் முனிவர்களுக்கு இணையானவர், அவர் சக்கரவர்த்திகளின் வழி வந்தவர், சக்தியில் அவர் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு ஒப்பானவர், அகிம்சை தத்துவத்தை பின்பற்றுவதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர், கருணை நிறைந்தவர், உண்மையான வீரர், அதிர்ஷ்டம் மிகுந்தவராகவும் செல்வந்தராகவும் இருந்த அவர் இக்ஷ்வாகு குலத்தின் தலைவராக இருந்தார். ஒரு அரசருக்கு உரித்தான எல்லா தன்மைகளுடனும் அவரிடம் இருந்தன. அவர் செல்வம் அளவற்றதாக இருந்தது. அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்தார். 4 கடல்களால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் அவர் புகழ் பரவி இருந்தது. அவர் நல்லவராக இருந்தது, மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்பவராகவும் இருந்தார். அவருடைய அன்புக்குரிய நிலவு முகம் கொண்ட மூத்த மகன் ராமன் என்று பெயரிடப்பட்டார். வில்வித்தையிலும் கல்வியிலும் ராமர் எல்லோரையும் விட சிறப்பானவராக இருந்தார். அவர் அறத்தின் காவலராகவும் தன் நாட்டு மக்களின் காவலராகவும் இருந்தார். எதிரிகளை அச்சம் கொள்ள வைத்த அவர் எல்லா மக்களுக்கும் தர்மத்துக்கும் புகலிடமாக இருந்தார். அந்த வீரர் தன் தந்தையின் கட்டளையால் துறவு மேற்கொண்டு தன் மனைவியுடனும் தம்பியுடனும் காட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அவர் காட்டில் வேட்டையாடிய போது எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய பல அசுரர்கள் அவரால் கொல்லப்பட்டனர். ஜனஸ்தானத்தில் அவரால் அரக்கர்கள் அழிக்கப்பட்டதையும் கர தூஷணர்கள் கொல்லப்பட்டதையும் கேள்வியுற்ற ராவணன் ஒரு அரக்கனை மான் வடிவம் எடுக்க செய்து ஜானகி அந்த மானால் கவரப்பட்டதை பயன்படுத்தி ராமபிரானை அப்புறப்படுத்தினான். அந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் சீதையை கடத்திவிட்டான். நற்குணம் பொருந்திய ராமர் கானகத்தில் அன்னை சீதையை தேடிக்கொண்டிருந்த போது வானர அரசனான சுக்ரீவரின் துணை அவருக்கு கிடைத்தது. சுக்ரீவர் சீதையின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக சபதம் மேற்கொண்டார். பதிலுக்கு வானரர்கள் ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பெற்று தருவதாக ராமபிரான் உறுதியளித்தார். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக சக்தியும் வீரமும் மிகுந்த ராமபிரான் வாலியை கொன்று சுக்ரீவனை வானரர்களின் அரசராக்கினார். சுக்ரீவனால் அனுப்பப்பட்டு எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஏராளமான வானரர்கள் அன்னை சீதையை எல்லா திசைகளிலும் தேடிச் சென்றனர். சம்பாதியின் வார்த்தைகளால் இயக்கப்பட்டு நான் பெரும் உற்சாகத்துடன் அன்னை சீதையை தேடுவதற்காக 100 யோஜனைகள் அகலம் கொண்ட இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தேன். கடலை தாண்டி வந்த எனக்கு சொல்லப்பட்ட விவரங்களுடன் ஒத்துப்போகும் அவரை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவருடைய வடிவம், நிறம் மற்றும் பிரகாசம் பற்றி ஸ்ரீ ராமபிரானிடமிருந்து நான் கேட்டறிந்திருக்கிறேன். இவ்வாறு பேசிய பிறகு ஹனுமான் சற்று மௌனமாக இருந்தார். அவர் பேச்சை கேட்ட அன்னை சீதை மிகுந்த திகைப்பும் ஆச்சரியமும் அடைந்தார். பிறகு முனைகளில் சுருண்ட கேசத்தை கொண்ட அந்த பெண்மணி அச்சமடைந்து முகத்தில் விழுந்த கேசத்தினால் மறைக்கப்பட்ட முகத்தை நிமிர்த்தி சிம்சுபா மரத்தின் உச்சியை பார்த்தார். தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ராமபிரானுக்கே அர்ப்பணித்திருந்த அந்த பெண்மணி அந்த வானரத்தின் சொற்களை கேட்டு உடனே மனம் மகிழ்ந்தவராக எல்லா புறங்களிலும் பார்த்தார். மேலும் கீழும் சுற்றும் முற்றும் கவனமாக பார்த்த அவர் எல்லையற்ற அறிவு கொண்டவரும் வானர அரசனின் அமைச்சரும் உதய சூரியனை போல் ஒளிர்ந்தவருமான வாயுமைந்தனை பார்த்தார். தங்கம் போன்ற மஞ்சள் நிற வாளுடன் வெள்ளை ஆடை அணிந்து மரத்தின் கிளைகளுக்கிடையே ஒளிந்திருந்த ஹனுமானை பார்த்து முதலில் சீதை குழப்பமும் திகைப்பும் அடைந்தார். உருக்கிய தங்கம் போன்ற நிறம் கொண்ட கண்களுடைய அந்த வானரரின் உடல் அசோக மரத்தின் பூத்த மலர் போல் தோற்றமளித்தது. அவர் மிகவும் பணிவுடன் இருந்ததையும்
தனக்கு இசைவானவற்றை அவர் பேசியதையும் அன்னை சீதை கவனித்தார். வியப்பு ஐயம் இரண்டும் ஒருங்கே கொண்டவராக அன்னை சீதை சிந்திக்க ஆரம்பித்தார். பெரிய அசாதாரணமான அச்சமூட்டுவதாக இருந்த அந்த குரங்கின் வடிவத்தை கண்டதும் அவர் அதை ஒரு கெட்ட சகுனம் என்று நினைத்து மீண்டும் மனதில் அச்சமும் கிளேசமும் கொண்டார். அவர் பரிதாபமாக அழத் தொடங்கினார். துயரத்தில் தோய்ந்திருந்த அழகான உயர்வான பெண்ணான அன்னை சீதை விம்மிக்கொண்டே ராமா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று மெல்லிய குரலில் முனகத் தொடங்கினார். தன் முன் பணிவுடன் நின்று கொண்டிருந்த அந்த உயர்ந்த வானரத்தை பார்த்த அழகு நிறைந்த மிதிரை நாட்டு இளவரசியான தேவி அது ஒரு கனவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதினார். ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அவர் வானர அரசனின் அமைச்சரும் தம் எஜமானர்களுக்கும் கீழ்ப்படிபவருமான மிக அறிவுள்ளவரும் பெரிய குவிந்த முகமுடையவருமான வாயுகுமாரரை பார்த்தார். அவரை நன்றாக பார்த்த அவர் மயக்கமடைந்து இறந்தவர் போல் ஆனார். விரைவிலேயே மயக்கம் தெளிந்த அவர் இவ்வாறு சிந்திக்க ஆரம்பித்தார். சாஸ்திரங்களால் கெட்ட சகுனம் என்று கூறப்பட்டுள்ள இந்த அழகற்ற குரங்கின் தோற்றத்தை என் கனவில் நான் பார்க்கிறேனே. ராமரும் லக்ஷ்மணரும் என் தந்தை ஜனகரும் நலமுடன் இருப்பார்களாக. ஆனால் நான் பார்த்தது கனவாக இருக்க முடியாது. ஏனெனில் துன்பங்களாலும் சோகத்தாலும் மனம் வருந்தியும் நிலவு முகம் கொண்ட ராமரிடமிருந்து பிரிந்ததால் வருத்தத்துடனும் இருக்கும் எனக்கு உறக்கமே வருவதில்லையே. மனதில் எப்போதும் நான் ராமரின் பெயரையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு அவர் பெயரையே நினைத்து கொண்டும் அவர் புகழை பாடிக்கொண்டும் இருப்பதால் அவர் புகழ் பேசப்படுவது போன்ற உணர்வுகள் எனக்கு தோன்றி அவற்றை இவ்வாறு புரிந்து கொள்கின்றனவோ என்னவோ. அவரை பற்றிய கவலையால் துயரடைந்த என் மனம் அவருடைய நினைவில் முழுமையாக ஈடுபட்டு நான் எப்போதும் அவரை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறேன். எனவே என் மனதில் நிரம்பியிருக்கும் எண்ணங்களுக்கு ஏற்ற விஷயங்களை நான் பார்ப்பதாகவும் கேட்பதாகவும் உணர்கிறேன். இது என் மனப்பிரமைதான் என்று நினைக்கிறேன். ஆனால் சிந்தித்து பார்த்தால் என் முன் ஒரு உருவம் எப்படி தோன்ற முடியும் என்பது எனக்கு புரியவில்லை. இந்த வார்த்தைகளை தெளிவாக என் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கும் ஒரு உருவத்திடமிருந்து நான் கேட்கிறேன். அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இந்திரனும் பிரகஸ்பதிக்கும் பிரம்மாவிற்கும் அக்னிக்கும் வணக்கம். இந்த குரங்கு என் முன் பேசியது உண்மையாக இருக்கட்டும், வேறு விதமாக இல்லாமல் இருக்கட்டும். 31வது சர்க்கம் நிறைவடைந்தது.